கிளாஸ் டம்ளர் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், கீழே எடுக்கிறப்பே கீழே போட்டுறாதேங்கிறான். இப்படி ஒரு அவசகுணமான பேச்சு, கீழே போட்டால் உடஞ்சிரும். அப்புறம் என்ன, கிளாஸ் உடையாமல் ஒட்டிக்குமா உடஞ்சதுலாம்? தெரிஞ்சுக்கிட்டுங்க குழந்தைங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்க. சின்ன வயசில் நான் விளையாட போகிறேன்னா விளையாண்டு முடிச்சுட்டு வரப்போ எங்கள் அப்பா அடிபட்டு தான் கேட்பார். அடிபடலப்பான்னு சொன்னால் ஏன்டா சரியாக விளையாடலையாம்பார், இப்போ நல்லா விளையாண்டு வாம்பார். அடிபடுற மாதிரி விளையாண்டு வரணும். இன்னைக்கு குழந்தைங்களை இறக்கி விட மாட்டேங்கிறீங்க, பாதி பேர் இறக்கி விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே வச்சிருக்கிறது அவன் திமிடுறான், இறங்கணும் இறங்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பான். அப்புறம் அப்படியே வீட்லேயே செட்டில் ஆயிடுவான், வேலைக்கு போனால் வேலைக்கு போக மாட்டான். எல்லாமே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுறது தான். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எழுதப்படாத ஒரு ஸ்லேட்டு மாதிரி. அதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபியூச்சர். அதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபியூச்சர். நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்குள்ளே. நானும் என் மனைவி வீட்டில் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். அதனால் என் பொண்ணு என்ன பண்ணுவாள், வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க போங்கன்னு பேசுவாள். நான் வாடி போடின்னு பேசுனா யார் வந்தாலும் வாடி போடின்னு அவன் பேசுவாள். நீங்கள் சொல்லித்தரதான் அவங்க குழந்தைங்களுக்கு வரும். குழந்தைங்க கெட்டு போயிட்டான், என் குழந்தை என் பேர் எங்கள் ஹெச்ஓடி சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா தருமபுரி மாதினம் கலைக்கல்லூரியில் என்னுடைய ஹெச்ஓடி சார், அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லி உங்கள் குழந்தைங்க கேட்கலைன்னா அது உங்கள் குழந்தைங்களுடைய தப்பு இல்லை, உங்கள் வாக்கில் இன்னும் சத்தியம் இல்லைம்பார். நீங்கள் சொல்லி கேட்குற அளவுக்கு தகுதியான ஆளாக நீங்கள் மாறல, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும்பார். இந்திய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே உறவுகள் தான். சண்டையோ இதுவோ இந்த உறவுகள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை யாருமே எஜுகேட் பண்ணுறதில்ல, அதுதான் பெரிய மன வருத்தங்கிறது. எங்கள் இதில் ஆரம்பிக்குதுன்னா அந்த ஒரு விஷயத்துலாம் ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப வந்து இன்னொன்று, என்னோடய ஒய்ஃப் வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேரை நான் சொல்ல விரும்பலை, அந்த ஸ்கூலில் தான் அட்மிஷன் வேணும்னு நான் சொன்னேன். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் நான். சும்மா என் குழந்தைக்கு அட்மிஷன் கொடுன்னு போய் நான்லாம் ஒரு ஸ்கூல் மேடம் நிற்க மாட்டேன், நான் அப்ளிகேஷன் போடுவேன், எந்த ஸ்கூலில் கிடைக்குதோ அந்த ஸ்கூலில் சேர்த்துருவேன்ட்டேன். நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணால நீங்கள் போய் உங்கள் மூஞ்ச காமிச்சா தான் அங்கே சீட்டு தருவாங்க. நான் கேட்டேன், எதுக்கு நீ அங்கே சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நம்ம பிள்ளை கலெக்டர் ஆகணும் என் பொண்டாட்டி, பாவம் பெத்த மனசு ஆசைப்படுது. நான் சொன்னேன், இங்கே வானு உட்கார வச்சு ஒரு நாள் பேசினேன், நான் வந்து உண்மையிலே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் உண்மையிலே டாக்டர் ஆனால் ஆசைப்பட்டேன், ஆக முடியல. ஏன்னா நான் படித்த லட்சம் அப்படி. இது சந்தோஷமாக இருக்கேன் நான் சார் உங்களுக்கு, அது எப்படி நான் நல்லா படிக்காதவங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. சரி, நான் அப்படி, என் பொண்டாட்டி எப்படின்னா, என் பொண்டாட்டியாச்சே எப்படி இருப்பா, அவள் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சா, அந்த திசை பக்கம் கூட அப்ளிகேஷன் கூட போட முடியாது, அவள் படித்த லட்சம் அப்படி. இப்போ எங்கள் ரெண்டுத்துக்கும் பிறந்தது எப்படி ஐஏஎஸ் ஆகுங்கிறேன், எவ்வளோ பெரிய மேனுஃபேக்சர் ஃபால்ட் அது. நாம் பண்ணுற தப்பே நம்ம கனவுகளை கற்பனைகளை குழந்தைகள் மேலே திணிக்கிறோம்ல, அதுதான் நம்ம பண்ணுற தப்பே. குழந்தைகளுக்குன்னு கனவுகள் கற்பனைகள் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுக்கணும். அதை நல்லா மனசில் வச்சு இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, உங்கள் குழந்தைகளை பற்றி, உங்கள் குழந்தைகளுடைய திறமைகளை பற்றி ஒருபோதும் உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கேளுங்க, சார் என் பையன் என்ன சார் ஒரு ஒன்றுமே டேலண்டே இல்லாமல் இருக்கானே சார் அப்படின்னு ஒரே ஒரு நாள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறோமா சார், நம்ம ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீ வைக்கிறோம்ல, பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சந்திப்பு வைக்கிறப்ப தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் வந்துடுங்க. உங்கள் குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு நாளை கூட நம்ம ஒதுக்கலைன்னா நம்மளாம் குழந்தைகள் பெறுவதற்கே தகுதியாக இல்லாதவர்கள்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்துடுங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் தெளிவீங்க, குழந்தைங்களை பற்றி கேளுங்க, வந்து அழகாக சொல்லுவாங்க ஆசிரியர்கள். உங்கள் குழந்தைங்களை பற்றி அவங்க சொல்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு அறிவியான பிள்ளையான்னு. சில சமயம் அம்மா அப்பாவே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா நம்ம பிள்ளை எப்படி பேசுதும்பாங்க, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அறிவாக பேசுவான். வந்துடுங்க. குழந்தைகளை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, சொத்தே குழந்தைங்க தான். நான்லாம் வந்து என் குழந்தைய நான் ஸ்கூல் வேனில் தான் அனுப்புவேன், காரில் போய் ட்ராப் பண்ணலாம், டிரைவர் இருக்காங்க, எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது ஆண்டவ முன்னியத்தில். ஆனால் குழந்தைங்க நட்போடு போகணும், ஸ்கூலில் தான் வேனில் தான் போகணும், எனக்கு அது ஆசை, என் பொண்ணுக்கு அதான் ஆசை, ஜாலியாக போயிட்டு வரா. ஆனால் இன்றைக்காவது நான் வீட்டில் இருக்கிறப்ப அவளுக்கு நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்னு நினப்பா, ஸ்கூலில் நான் கார் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன், அவளுக்கு ஒரே பெருமை. எங்கள் அப்பா ட்ராப் பண்ண வந்தார், எங்கள் அப்பா தெரியல ஆர்யா ஈரோடு மகேஷ் விஜய் டிவியில் வருவாப்பில், அவனுக்கு என்ன தெரியும், அவராங்கிறான் அவன். ரெண்டு பேரும் டிஸ்கஷன், என்னை அவமானப்படுத்திக்கிட்டு பக்கத்துலேயே, நான் மற்ற பேரண்ட்ஸ்லாம் செல்ஃபி எடுக்க வராங்களா, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், உண்மையிலே பெரியால் தான் போல இருக்கு. என் பொண்ணோட ஃப்ரெண்ட் அவன்,
அது ஒரு பெருமை குழந்தைங்களுக்கு. இதை விட என்ன சந்தோஷம், நான் கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் என் பொண்ணுக்கு அது கோடி ரூபாய்ங்கிற மதிப்பு தெரியாது. ஆனால் ஒரு நாள் குழந்தைய போய் ட்ராப் பண்ணிட்டு ஒரு நாள் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் வச்சுங்களேன், அதுதான் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் தரக்கூடிய மிகப்பெரிய விருது என்று ஒரு தந்தையாக நான் கருதுகிறேன். உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க குழந்தைங்களோட உட்காந்து. ஸ்கூலில் எத்தனை பேர் மனசாட்சி விரோதம்லாம் கை தூக்குங்க, எத்தனை பேர் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இன்னும் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு 15 நிமிஷமாவது பேசியிருக்கணும். கேள்வி கேட்டுவிட்டு கரண்டி தூக்கிட்டு கிச்சன் போயிடக்கூடாது. எத்தனை பேர், 4 பேர். டீச்சர்ஸ் நீங்கள் செய்யலைன்னா தப்பு, எல்லாம் சரி. ஓ, உங்கள் குழந்தைங்கிட்ட செய்வீங்கங்கிறீங்களா, சரி சரி. யாரும் செய்கிறதில்ல, அதுங்க பாட்டு அனாத குழந்தை மாதிரி போகும் வரும் போல இருக்கு, பேக்கப் போட்டுட்டு. ஏன்னா இன்னைக்கு பையன் புத்திசாலியாக வேறு இருக்கான், ஏதாவது கேட்டால் அவன் திருப்பி கேள்வி கேட்டான், நமக்கு அவமானமாக போயிடுது. கரெக்டாக சார் சிரிக்கிறார், உண்மையே அவ்வளோ ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரிலனா நாம் ஒரு பதில் ரெடியாக வச்சுருப்போம், பெரிய மனுஷன் மாதிரி பேசாதான் போ. கரெக்டா, எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களே, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத போங்க. அவன் போறப்ப நினைச்சுக்கான், முட்டா போய் பதில் சொல்ல தெரியல, நம்ம கத்துறான் பாரு பொண்ணு, எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசாத போங்க, பெரிய மனுஷன். அவனுக்கு இருக்கிற அறிவு உலகத்துல யாருக்குமே கிடையாது, அவனுக்கு இருக்கிற அறிவு உலகத்துல யாருக்குமே கிடையாது. போன வாரம் இங்க போன தீபாவளிக்கு பெரியமாட்ட பெரியமா பேர ஒரு கேள்வி கேட்கறான், பாட்டி ஒரு டவுட் என்னடா நினைச்சீங்க பெரியமா, பாட்டி நீ எனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தீங்க, ஆமாம், நான் வந்து தீயை வந்து திரியில் பற்ற வச்சல, ஆமாம், அந்த தீ திரி வழியாக வந்து கீழே இருக்கிற பட்டாசு வெடிச்சதில், ஆமாம், நீ கேஸ் சிலிண்டர் அடுப்பை பற்ற வைக்கிற. சரி, ஏன் தீ டியூப் வழியாக போய் சிலிண்டர் வெடிக்கலன்னா, எங்கள் பெரியமா காப்பி போட போனது அப்படி நின்றுச்சு, உங்கள் கையால் வெடிச்சிரு வெடிச்சிட போகுது அப்படின்ட்டு. இதுக்கு பதில் சொல்ல தெரியல, ஆனால் அவன் கேட்ட கேள்வி அவ்வளோ நியாயமான கேள்வி பாருங்கள், புத்திசாலித்தனமாக கேட்டிருக்கான். அந்த அழகை கொஞ்சறதுக்கு, அந்த அறிவை கொண்டாடுறதுக்கு நம்ம டைம் இல்லை. ஒன்று சொல்லவா, குழந்தைகள் என்பவர்கள் கைகால் முளைத்த கவிதைகள், குழந்தைகள் என்பவர்கள் கைகால் முளைத்த கவிதைகள். இறைவன் வரைந்த ஓவியத்தில் பிழையில்லாத ஒரே ஒரு ஓவியம் குழந்தைகள் மட்டும்தான், மறந்துடாதீங்க. அவங்களை கொண்டாட வேண்டாமா, இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன், இந்த ஃபஸ்ட்டு இந்த நானும் சார்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து, இந்த டான்ஸ் ஆடுறப்ப அந்த குழந்தைங்கள, அந்த பையன் வந்து பொண்ணுங்களை தூக்கிட்டு சுற்றணும் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா, அதில் சென்ட்ரல் இருந்தவன் தூக்கணும் சுத்திக்கிட்டே இருக்கான், அந்த பிள்ளை இறக்கி விடுறா இறக்கி, அந்த பிள்ளை இறக்கி விடுறா இறக்கி விடுறாங்க, அவன் ஆணவத்தில் சுத்து சுத்துன்னு சுத்தனான். மற்றவனுக்கெல்லாம் கவுண்டர் இருக்கு, 3 தடவை 4 தடவை சுத்தி நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் இறக்கி விட்டு அவன் பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று, இந்த கஞ்சம்பட்டின்னு என்ன ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த தமிழ் நாடகம் பேர் பிச்சை எடுக்க போகிறோம் எங்கடா போகிறேன், ஏன்னா கஞ்சம்பட்டி ஏன்டா அவனுங்களே இப்போ கஞ்சம்பட்டி, அதில் போய் என்னடா பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் பாருங்க. அப்புறம் விவசாயத்தை பற்றி சொன்னாங்க, அப்புறம் கொசு, 2-3 கொசு வந்தது பாருங்க, வாழ்க்கையில் இப்படி ஒரு கொசுவை பார்த்ததில்ல, மெட்ராஸில் தான் பெரிய கொசுவே, உங்கள் ஊர்லலாம் தனியாக சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்க போல இருக்கு. அதில் கொசுவாக நடித்தவன் குழந்தைங்க தானே, தப்பு பண்ணாதாங்க அது குழந்தைங்க, குழந்தைங்க தப்பு பண்ணணும், குழந்தைங்க செவுத்தில் கிறுக்கணும், நிறைய பேர் செவுத்தில் கிறுக்கணும் கோவப்படுவாங்க, செவுத்தில் கிறுக்காத செவுத்தில், பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்து போறவன அப்பா அம்மா வந்தா குழந்தைங்க எப்படி உருப்படும், ஒரு அண்ணன் அனுபவிச்சு சிரிக்கிறாப்புல தனியா. நான் பார்த்துருக்கேன், அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், அவன் டிவி கிட்ட போயிருக்கான், அந்த பையன், அந்த அவரு என் ஃப்ரெண்டு, டிவி கிட்ட போகாத, டிவி கிட்ட போகாத, டிவி கிட்ட போகாத, பயந்தவன் என்ன பாங்கிறான், டிவி கிட்ட போகாத அப்படின்னு அவன் கிட்ட போய் பேனை எடுத்தப்பா, சோஃபால ஏறான், சோஃபால ஏறாத, சோஃபால ஏறாத, வேணா பொம்மையாயா கருமம், இங்க பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி இரு அப்படி இரு அதை செய் இதை செய், நீங்க சம்பாதிக்கிறது நீங்க வீடு கட்டுறது எல்லாம் குழந்தைங்களுக்கு, அந்த வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா என்ன தப்பு, குழந்தைகள் கிறுக்குகிற வீடு மாதிரி அழகான வீடு இந்த உலகத்தில் இல்லை என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சென்னையில் வாடகை வீட்டில் இருந்தப்ப என் செவுத்து ஃபுல்லாக கிறுக்கி விட்டுரும், ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், என்ன சார் இப்படி கிறுக்கி இருக்கும் பார், வேணா 2 நாள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், இல்லை சார் இருக்கட்டும் டாப்பில், 50,000 ரூபா பெயிண்ட்டுக்கு செலவாக போகுது, போயிட்டு போகுது, அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயசில் கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா, நினச்சி பாருங்க, அந்த கொசுவாக நடித்தானே அந்த பையன், குழந்தை தானே அவன், நடித்து முடிச்சுவிட்டு அங்கே போய் சொல்கிறான், ரொம்ப கடிக்குது இதை கழட்டுங்கிறான், கொசுவுக்கே கடிக்குது, இதெல்லாம் ரசிக்கணும், எத்தனை பேர் ரசிச்சிருப்பீங்க, நான் இதுதான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் உட்காந்து,
இந்த ஆடுறது பாடுறது, அந்த குழந்தைங்க பெண் பொம்பளை குழந்தைங்க மட்டும் ஆடுறப்ப பாருங்க, ஆம்பளை குழந்தைங்க ட்ரௌசரை வந்தாலும் ஆடிக்கிட்டு இருப்பான், கவலையே பட மாட்டான் பப்பறக்கான்னு. இந்த பொம்பளை குழந்தைங்க ஆடுறப்ப பட பாருங்க, ஒரு சின்ன ஹேர் பேண்ட் சரியில்லைனா கூட அது சரி பண்ணிட்டே தான் விட முடியும். அதான் அந்தந்த நேச்சர் இருக்கு பாருங்க, அந்த கற்றுக்கணும். இன்னொன்று, இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் மெஜாரிட்டி நிறைய பேரண்ட்ஸோட குழந்தைங்க ஆடி இருப்பாங்க, சில குழந்தைங்க ஆடாமல் நின்றுச்சு, சில குழந்தைங்க ஸ்டெப்ஸும் மறந்து போச்சு, உடனே வீட்டுக்கு போய் வெய்யி வெய்யின்னு வெய்யக்கூடாது. மானத்தை வாங்கினா அத்தனை பேர் ஆனாங்க, நீ மட்டும் ஆடலை, ஸ்டெப்ஸும் மறந்து போச்சுமா, எப்படா மறக்கும், எப்படி மறக்கும், ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணலடா, மறந்துருச்சுமா அங்கே போய், மறந்து போச்சு. பக்கத்தில் பெரிய கலா மாஸ்டர் பிரபுதேவா பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு, நம்ம ஆடின லட்சணம் டான்ஸ் தான் என்னன்னே நமக்கு தெரியாது, நம்ம குழந்தை ஆடுது சந்தோஷப்படலாமல். இன்னொன்று சொல்லவா, பத்து குழந்தைங்க ஆடுறப்ப ஒரே ஒரு குழந்தை ஆடல, ஒன்பது குழந்தைங்க நல்லா ஆடுது, பார்வையாளர்களுடைய கவனம் எப்படி இருக்கும், நல்லா ஆடுகிற ஒன்பது குழந்தைகள் மேலே இருக்காது, நல்லா ஆடாமல் ஸ்டெப்ஸ் மறந்து போய் நின்று அழுதுகிட்டு எங்கேயாவது வேடிக்கை பார்த்து நிற்கிறான்ல, அந்த ஒரே ஒரு குழந்தை மீது மட்டும்தான் பார்வையாளர்களுடைய கவனம் போகும். அப்படி என்றால் அத்தனை பேரையும் பார்க்க வைக்கிற திறமை உங்கள் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று முதலில் உங்கள் குழந்தைகளை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவனை எது பண்ணாலும் திட்டாதீங்க குழந்தைங்களை. நான்லாம் இப்போ வெளியில் பார்த்து பார்த்து நொந்து நூலாக போயிட்டேன், என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கும், என்னோட சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எப்படியோ அவன் குழந்தை மட்டும் இப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கு, நம்மகிட்ட இருந்து அது போகுது, இங்கே போடாத அதை பண்ணாத அதை எடுக்க கிளாஸ் டம்ளர் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், கீழே எடுக்கிறப்பே கீழே போட்டுறாதேங்கிறான், இப்படி ஒரு அவசகுணமான பேச்சு, கீழே போட்டால் உடஞ்சிரும், அப்புறம் என்ன கிளாஸ் உடையாமல் ஒட்டிக்குமா உடஞ்சதுலாம், தெரிஞ்சுக்கிட்டுங்க குழந்தைங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைங்க. சின்ன வயசில் நான் விளையாட போகிறோம்னா விளையாண்டு முடிச்சுட்டு வரப்போ எங்கள் அப்பா அடிபட்டு தான் கேட்பார், அடிபடலைப்பான்னு சொன்னால் ஏண்டா சரியாக விளையாடலையாம்பார், இப்போ நல்லா விளையாண்டு வாம்பார், அடிபடுற மாதிரி விளையாண்டு வரணும். இன்றைக்கி குழந்தைங்களை இறக்கி விட மாட்டேங்கிறீங்க, பாதி பேர் இறக்கி விட மாட்டேங்கிறீங்க, இப்படியே வச்சுருக்கிறது, அவன் திமிடுறான், இறங்கணும் இறங்கணும்னு முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பான், அப்புறம் அப்படியே வீட்லேயே செட்டில் ஆயிடுவான், வேலைக்கு போனால் வேலைக்கு போக மாட்டான். எல்லாமே ஆரம்பத்திலேருந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுறது தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். குழந்தைகளுடைய மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எழுதப்படாத ஒரு ஸ்லேட் மாதிரி, அதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபியூச்சர், அதில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஃபியூச்சர். நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்குள்ளே. நானும் என் மனைவி வீட்டில் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம், அதனால் என் பொண்ணு என்ன பண்ணுவா, வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க போங்கன்னு பேசுவா, நான் வாடி போடின்னு பேசினா யார் வந்தாலும் வாடி போடின்னு அவன் பேசுவான். நீங்கள் சொல்லித்தரதான் அவன் குழந்தைங்களுக்கு வரும், குழந்தைங்க கெட்டு போயிட்டான், என் குழந்தை என் பேர் எங்கள் ஹெச்ஓடி சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா தருமபுரம் மாதினம் கலைக்கல்லூரியில் என்னுடைய ஹெச்ஓடி சார், அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லி உங்கள் குழந்தைங்க கேட்கலைன்னா அது உங்கள் குழந்தைங்களுடைய தப்பு இல்லை, உங்கள் வாக்கில் இன்னும் சத்தியம் இல்லைம்பார், நீங்கள் சொல்லி கேட்குற அளவுக்கு தகுதியானாலும் நீங்கள் மாறலை, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும்பார். நிறையா பேரண்ட்ஸ் நான் என்ன போட்டு இந்த காட்சி காய்ச்சிராப்ல ஈரோடு மகேஷன் நினைப்பீங்க, ஆனால் இவ்வளோ தூரம் வெளியில் பார்த்து பார்த்து எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, நல்லா வளர வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இப்படி ஆகிற இப்படி பெற்றோருடைய கவனப்பின்மையால் மட்டுமே இப்படி ஆயிடுறாங்களேன்னு நான் எவ்வளோ கவுன்சிலிங் போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எத்தனை பேர் கவுன்சிலிங் அவ்வளோ கவுன்சிலிங் போகிறேன், காரணம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டே இருக்காங்க சார், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவே பேச மாட்டேங்கிறாங்க, என்னை படி படி படின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன டேலண்ட் எனக்கு என்ன விருப்பம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை, மார்க்கெட்டு 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 மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் பையன் படித்து டாக்டர் ஆறான், உங்கள் பையன் படித்து இன்ஜினியர் ஆறான், இல்லை உங்கள் பையன் படித்து பொலிட்டிஷியன் ஆறான், இல்லை உங்கள் பையன் படித்து வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆறான், இதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்கள் பையன் படித்து நாளைய சமுதாயத்தில் நல்ல மனிதனாக மாற வேண்டும், இதுதான் முக்கியம். நிறைய பேர் அதை நினைக்கிறதே இல்லை, பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் நீங்கள் குழந்தைங்களை பார்க்குறீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவன் பெரிய ஆளாவான் சம்பாதிப்பான் மறுபடியும் என்னை பார்த்துக்குவான் கவனிப்பான், அவனை ஏடிஎம் மிஷினா உள்ளே வச்சு அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு கிடையாதுல்ல, அவனுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, கல்லு ஜிப்ரான் சொன்னார்ல உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, பயந்துடாதீங்க, ஒரு அக்கா அதிர்ச்சியாக பார்க்குது என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள்னார், அவ்வளோதான், அவங்களுக்கும் கனவு இருக்குது, அவங்களுக்கும் சிறகுகள் இருக்குது, தனியாக பறக்க விடுங்க, டெய்லி பேசுங்க, விளையாடுங்க குழந்தைங்களோட, குழந்தைங்களோட குழந்தையாக மாறிப்போங்க. ஏன் டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு டீச்சர் ரோல் மாடலாக இருப்பாங்க, எனக்கு ரோல் மாடல் இருக்காங்க, உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி, நீங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு டீச்சரை அல்லது ஒரு சாரை நிச்சயமாக பிடிச்சிருக்கும், ஏன் நம்ம அம்மா அப்பா விட பிடிச்சிருக்கும், ஏன் தெரியுமா, அவங்க தான் நம்மகிட்ட இணக்கமாக பேசுவாங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனோன்னு யார் பேரை சொன்னார், அவருடைய ஆசிரியர்கள் பேரை தானே சொன்னார், உசேன் போல்ட்,
அப்படியே மின்னல் வேக மனிதன், என்னடா இந்த மனுஷன் இதுக்கு மேல வேகமா ஓடனா ஓடுறப்பே செத்து போயிருவானா இங்க டாக்டர்லாம், அந்த அளவுக்கு வேகமா ஓடணும் அந்தால் அந்தால் ஓட்டப்பந்தய வீரனா மாறினதுக்கு காரணம் அவருடைய பள்ளி ஆசிரியர். எல்லாருடைய வாழ்க்கைக்கு பிறகும் எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை நிச்சயமா இருப்பாங்க. அவர்கள் தான் நம் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தியே மாற்றியவர்கள். நான் படிக்கிற காலத்தில் பேச்சு போட்டி பேச்சு போட்டி பேச்சு போட்டின்னு போறப்பெல்லாம் மற்ற எல்லாரும் திட்டுவாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட திட்டிருக்காங்க, எங்கள் அண்ணன் திட்டிருக்காங்க, என் ஆசிரியர்கள் ஒருபோதும் என்னை திட்டியது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையிடா தம்பி, தம்பி மகேஷ் உனக்கு பேச்சு தான் துறைனாங்க. அவர்கள் அன்று கொடுத்த ஊக்கம்தான் இன்றைக்கு ஈரோடு மகேஷ் என்கிற இந்த இளைஞன் வருடத்திற்கு 40 உலக நாடுகள் சர்வ சாதாரணமாக டிராவல் பண்ணுறேன். ஒரு கார்பரேட் கம்பெனியோட சிஇஓ சிஎஃப்ஓ சிஓஓ சம்பாதிக்கிறத விட மாதம் 10 மடங்கு ஜஸ்ட் லைக் தட் நான் சம்பாதிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என் ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த சரியான ஊக்கம் மட்டும்தான். நாம் நம்மளால் தர முடியாது, பெற்றோர்களால் தரவே முடியாது. நம்மளுக்கு வந்து வேற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. நம்ம அப்பா மாதிரி நம்ம அப்பா அம்மா மாதிரிலாம் இன்றைக்கி அப்பா அம்மா கிடையாது, நாம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் முழுக்க முழுக்க நம்பி ஒப்படைக்க வேண்டியது உங்கள் குழந்தைகளை பள்ளிகளிடம் ஆசிரியர்களிடம் மட்டும்தான், வேறு யார்த்தையுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களா, அந்த ஸ்கூலை நீங்கள் முதல்ல ப்ரௌடாக நினைங்க. அவங்க சொல்லித்தர டீச்சர்ஸை நீங்கள் மதிக்க கற்றுங்க. என்னோடய ஆசிரியர்கள் வரப்போ எங்கள் அப்பா அம்மா முதல்ல வணக்கம் சொல்லுவாங்க, ஐயா வணக்கம் அம்மா வணக்கம்பாங்க. இல்லை அப்பா அம்மாவே வணக்கம் சொல்கிறாங்கன்னா இவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு நான் இன்னும் குனிஞ்சு ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் எங்களுடைய ஆசிரியர்களை பார்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விஷ் பண்ணுறீங்க டீச்சர்ஸை பார்த்து, எவ்வளோ பேருக்கு மரியாதை இருக்குது. பழைய காலத்தில் குருகுல கல்வின்னு ஒன்று இருந்தது. வாத்தியார் வீட்டுக்கு போய் அவருக்கு தேவையான சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் அவருக்கு தோணுன்னா சொல்லி கொடுப்பாரு. அப்படி வந்த அறிவு நம்முடைய கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு எப்படி தலைகளாக மாறிடுச்சு பாருங்களேன். ஃபீஸை கட்டிட்டோம், ஃபீஸை கட்டினா என்ன வேணால் நம்ம ஸ்கூலில் கேள்வி கேட்கலாம், டீச்சர்ஸ் எப்படி வேணால் கொஸ்டின் பண்ணலாம். அந்த மென்டாலிட்டி முதல்ல மாற்றுங்க. ஆசிரியர்களை மதிக்கிற சமுதாயம் மட்டும்தான் தரமான சமுதாயம் என்பது என்னுடைய கருத்து. அங்கொன்றும் இங்கொன்றுமா சில சில ஆசிரியர்கள் தப்பு பண்ணலாம். ஏன் பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் தப்பு பண்ணுறாங்க, எல்லா பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஆசிரியர்களும், யாராவது ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால் எல்லா ஆசிரியர்களும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆசிரியர்களை நம்புகிற சமுதாயம் நலமான சமுதாயம். ஒரு நல்ல ஆசிரியன் 1000 யானைகளுக்கு சமம்னார் நெப்போலியன். ஒரு நல்ல ஆசிரியன் 1000 யானைகளுக்கு சமம். ஒரு ஆசிரியர் கொடுக்குற தெம்பும் தைரியமும் யாராலையும் தர முடியாது. இன்றைக்கு ஈரோடு மகேஷ் நகைச்சுவையை தாண்டி மொழியால் நிற்கிறேன் நான். சார் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஏதோ ஐரோப்பா இருந்து நான் நல்லா தமிழ் பேசி ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, எங்கே போனாலும் கை கொடுத்து சொல்கிறாங்க சார் காமெடி சூப்பர், அதை விட உங்கள் தமிழ் நல்லா தமிழ் பேசுகிறீங்க சார். நீ எங்கே சார் இருக்கீங்க? தஞ்சாவூரில். அப்புறம் என்ன சார் பிரச்சனை? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுன்னு ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ மொழி சார்ந்த ஒரு ஆளாக நான் நிற்கிறதுக்கு கம்பீரமாக நிற்கிறதுக்கான காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், உங்கள் குழந்தைகளை மனிதர்களாக வளர்ப்பது முக்கியம். மார்க் எடுக்கிற இல்லை மார்க்கு குவிக்கிற மிஷினாக பார்க்காதீங்க. ரெண்டாவது, வீட்டில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பண்பாடோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சமுதாயத்தில் பேசும். மூணாவது, உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியின் மீதும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி சொல்லித்தருகிற ஆசிரியர்கள் மீதும் நீங்கள் பெருமையோடும் மரியாதையோடும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மூணாவது. நாலாவது விஷயம், இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கான குழந்தைகள்ங்கிறத நீங்கள் நினைங்க. இவன் வளருவான், என்ன காப்பாற்றுவான், என்ன நல்லா வச்சுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கவே இருக்காதிங்க. இது நாலாவது. அஞ்சாவது, உங்கள் குழந்தைகள் எந்த மொழி வேணால் கற்றுக்கிட்டோம், எவ்வளோ வேணால் கற்றுக்கிட்டோம், ஆனால் மனசு நிறைய பேசுகிற ஒரே மொழி, சிந்திக்கிற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி மட்டும்தான். வீட்டில் தாய்மொழி மட்டும் பேசுவதற்கு உங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்துங்கள். தமிழில் தான் பேசணும்னு சொல்லுங்கள். ஆங்கிலம் ஹிந்தி இல்லை உங்களுடைய அரபு எதுனாலும் இங்கே பள்ளியில் சொல்லித்தரதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. வீட்டில் பேசுகிற மொழி தாய்மொழியாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மொழி சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்குங்கிறத நீங்கள் நம்புங்க. மகாத்மா காந்தியடிகள், நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிச்சிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னால் மொழியாக்கம் பண்ண குறள்களை மட்டும்தான் படிக்க முடிந்தது, அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம்னாரு. கன்ஃபூசியஸ் சொன்னார், நீங்கள் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும், சீனர்களே நீங்கள் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த பிறவியில் இந்தியர்களாக பிறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை, இந்த வேரை, இந்த மொழியை, இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் நம்மை தவிர. மொழியே பண்பாட்டை குழந்தைங்களுக்கு சொல்லித்தர பெற்றோர்களாக நீங்கள் மாறுங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குற மரியாதை கொடுக்குறவங்களாம் மாறுங்க. இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சிலபஸ் தாண்டி ஏதாவது ஒரு நாள் மாதத்தில் ஒரே ஒரு நாள் இந்த நாட்டில் என்ன நடக்குது,
இந்த நாட்டினுடைய வரலாறு என்னங்கறத தயவு செய்து இங்க படிக்கிற குழந்தைகளுக்கு கற்று கொடுக்கற உண்மாதிரியான பள்ளியாக உங்கள் பள்ளி மாற வேண்டும் என்பதினுடைய ஆசை. நிறைய குழந்தைகளுக்கு யார் பிரதமர், யார் வந்து முதலமைச்சர், நாட்டில் என்ன நடக்குது, நம்ம வரலாறு என்ன எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை வந்து ஒரு ஆகஸ்ட் 15-க்கோ ஜனவரி 26-க்கோ பள்ளியினுடைய வளாகத்தில் வந்து நிற்கிறப்ப இது எப்படிப்பட்ட தேசம், இந்த தேசம் எவ்வளவு பேர் போராடி இந்த சுதந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த உணர்வோடு அந்த குழந்தைகள் நிற்க வைக்கணும். அதுக்கு நம்ம வரலாறு தெரியணும், அதுக்கு நம்ம வரலாறு தெரியணும். அந்த வரலாறை கற்றுக் கொடுக்குற ஒரு முன்மாதிரி பள்ளியாக நீங்கள் மாறுங்க. எங்களுக்கு டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன், என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து பாடத்தை தாண்டி உலகத்தையும் யோசிக்கிற சிந்திக்கிற பக்குவத்தை உங்களுடைய மாணவர்களுக்கு வழங்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய ஆசை. நான் நிறைய பேசுவேன், இன்னும் குழந்தைங்க டான்ஸ்லாம் இருக்கு, பிரைஸ் வேற கொடுக்கணும்னாங்க. நான் வந்து ஜோக் சொன்னா நீங்க பாட சிரிச்சிட்டே இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த ஆனுவல் டே முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ஆனுவல் டே வேற, பயணியர், பயணியர்ங்கிற வார்த்தைக்கே ஒரு மகத்தான சொல் வந்து எல்லா விதத்துலையும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதனால நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப, ஓ மகேஷ் சொன்னாரு வீட்டில் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட்னு சொன்னாரு, ஓ எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோம் அது முக்கியம் இல்லை, குழந்தைங்களோட விளையாடணும்னு சொன்னாரு, ஓ பண்பாடாக பேச கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாரு, வரவங்களை வாங்க உட்காருங்க தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாரு, இதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், என் பேச்சுக்கான வெற்றி அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாளைய சமுதாயத்தினுடைய தூண்களாக தலைவர்களாக வளர வேண்டும் என்றால் அது நம் கையில் தான் இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி. அரண்கடை நின்றாரில் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில் முயவ உரை. அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை. கலைஞர் உரை. பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள். அரண்கடை நின்றாரில் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில் முயவ உரை. அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை. கலைஞர் உரை. பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள். அரண்கடை நின்றாரில் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில் முயவ உரை. அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை. கலைஞர் உரை. பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள். அரண்கடை நின்றாரில் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில் முயவ உரை. அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை. கலைஞர் உரை. பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள். அரண்கடை நின்றாரில் எல்லாம் பிறன்கடை நின்றாரில் பேதையாரில் முயவ உரை. அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. சாலமன் பாப்பையா உரை. பாவ வழியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதன் வேறு இல்லை. கலைஞர் உரை. பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள்.